ஹலோ எவ்ரி ஒன், நான் உங்க நவீன் கணேஷ். வெல்கம் டு யூடியூப் சேனல் ஏம் தி ஏம்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் தான், பிசிக்ஸ் சாப்டர் 4 மோஷன் இன் அ பிளேன் தான் பார்க்க போறோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் ரிவிஷன் நோட்ஸ் மட்டும் தான் பார்க்க போறோம், ஃபுல் லெசன் கான்செப்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லா பார்க்கல. கான்செப்ட்ஸ் பாத்தீங்கன்னா என்னமோ ஃபுல்லா கவர் ஆயிரும் நம்ம பாக்குறதுலயே. மீதி இருக்க சில லெசர் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் நான் எடுக்கல. அது அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் லிங்க் கீழே கொடுத்துறேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் லெசன் பேக்கேஜாக இருக்கும். ஸோ இதுதான் அது. ஆனாலும் நம்ம கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் அதிகமாக கொடுத்தா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும், ஏன்னா ஷார்ட் ரிவிஷன் நோட்ஸ் தான், ரொம்ப ஷார்ட்டாக தான் இருந்தாகணும். இது பெரிய லெசன் வேற. ஸோ ஸ்டே ஃபோக்கஸ்ட், ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். மிஸ்டேக்ஸ்லாம் பண்ண வாய்ப்பே கிடையாது, எல்லா பாயிண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ இன்னைக்கான வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. தோஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் which require magnitude as well as direction for their complete representation and follows Vector's law are called vectors. அதாவது வெக்டார்ஸ் தான், சிம்பிளாக என்ன சொல்லுவோம்னா என்னென்ன ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு வந்து ஒன்று மேக்னிடியூட் இருக்கணும், ரெண்டாவது டைரக்ஷன், ரெண்டுமே இருக்கணும். அந்த ரெண்டுமே இருந்தால் தான் வந்து அது வெக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து வெலாசிட்டியை நம்ம ஒரு வெக்டார் குவான்டிட்டின்னு வோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை ஒரு வெக்டார் குவான்டிட்டின்னு வோம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளரான எக்ஸாம்பிள்ஸ், ஆனால் எக்ஸாம்பிள்ஸுக்கும் டைப்ஸுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ வாங்க நம்ம வெக்டார்ஸோட டைப்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். ஸோ வெக்டார்ஸ் ஆர் டிவைடட் இன்டு டூ டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலார் வெக்டார்ஸ், தீஸ் ஆர் தோஸ் வெக்டார்ஸ் விச் ஹாவ் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபோர்ஸ் எக்ஸெட்ரா. அதாவது இந்த மாதிரி வெக்டார்ஸ்க்குலாம் என்ன இருக்குன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும், ஆர் பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் சச் ஆஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னு நமக்கே தெரியும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளரான கான்செப்ட்ஸ். ஸோ இப்போ போலார் வெக்டார்ஸ் அதுதான். ஸோ ஆக்சியல் வெக்டார்ஸ் தான், தீஸ் ஆர் தோஸ் வெக்டார்ஸ் விச் ரெப்ரசன்ட் ரொட்டேஷனல் எஃபெக்ட் அண்ட் ஆக்ட் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இன் அக்கார்டன்ஸ் வித் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூல் ஆஸ் ஆங்குலர் வெலாசிட்டி, டார்க்யூ அண்ட் ஆங்குலர் மூமெண்டம் எக்ஸட்ரா. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இதெல்லாம் எதில் வரும் பார்த்தீங்கன்னா ஆக்சியலில் தான் வரும். ஆக்சியல் தான், வேறு எதுவும் கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் எஃபெக்ட்ன்னு கொடுத்துருக்கோம். அண்ட் ஆக்ட் அலாங் த ஆக்சிஸோடய இது வந்து ரொட்டேட் ஆகும், அதுதான் வந்து ஆக்சியல் வெக்டார்ஸில் வரும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ஐ கேப், ஒய் ஆக்சிஸில் வந்து ஜே கேப், அதே மாதிரி ஜெட் ஆக்சிஸில் கே கேப். இதெல்லாம் பற்றி நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் சிம்பிளாகவே பார்த்தோன்னே புரிஞ்சிடும் இது என்னதுன்னு. ஸோ இல்லைனாலும் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு வந்துடும் அதை பற்றி படிக்கிறது, வெக்டார்ஸ் பற்றி படிக்கிறது. இங்கே இடத்துல இருக்கு பாருங்க, எக்ஸ் ஆக்சிஸ் தான் ஐ கேப், ஒய் ஆக்சிஸ் தான் ஜே கேப், ஜெட் ஆக்சிஸ் தான் கே கேப். இதெல்லாம் பற்றி படிக்கிறதுல இதெல்லாம் வந்து ஆக்சியல் வெக்டார்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ இட் அக்கர்ஸ் ஆஸ் அலாங் வித் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வந்து வெலாசிட்டி, ஆங்குலர் மூமெண்டம், இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இப்போ ஸ்கேலார்ஸ் தான் என்னென்னு பார்ப்போம். தோஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ரெக்வயர் ஒன்லி மேக்னிடியூட் பட் நோ டைரக்ஷன். இதுக்கெல்லாம் வெறும் மேக்னிடியூட் மட்டும் போதும், அதோட டைரக்ஷன்லாம் வேணாம். அது எவ்வளோ தூரம் போதும் அந்த அவ்வளோ தூரம் தான் கணக்கு. எக்ஸாம்பிள் டிஸ்டன்ஸ், ஸ்பீடு எல்லாம் இதுக்குள்ளே தான் வந்துடும். ஸோ சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஏன்னா இதோட ஆப்போசிட்டான வெக்டார்ஸ் பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ டென்சார்ஸ், டென்சார்ஸ் தான் என்னது, டென்சார்ஸ் ஆர் தோஸ் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் ஹாவ் டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் அட் த சேம் பாயிண்ட். அதாவது இந்த டென்சார்ஸ்லாம் என்ன இருக்கும்னா ஒரு செட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், ரெண்டு வெக்டார்ஸ் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டைரக்ஷனாகவும் இருக்கும், ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது ஒன்று ப்ளஸ்ஸாக இருந்தால் ஒன்று நெகட்டிவ் டைரக்ஷனில் இருக்கும், இந்த மாதிரி தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டென்சார்ஸில் வந்துடும். இதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ரேடியஸ் ஆஃப் கிராவிடேஷன் தான் அப்படி கொடுத்துருக்கேன். கிரே பற்றி தெரியல எனக்கு, கைரேஷன் ஏதோ கொடுத்துருக்கான். ஸோ மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இதெல்லாம் ஈஸி தான். ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இதில் வந்துருந்தா டென்சார் ஸ்ட்ரென்த்ஸில் வந்துடும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்சார்ஸ் வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்க, லைட்டாக படிச்சிருப்பீங்க டென்சார் ஃபோர்ஸ்னு அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் தான் இன்க்ளூட் ஆகும். ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ், இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துருப்போம், வெறும் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ்னு இங்கே போட்டிருப்போம். ஸோ வெக்டார்ஸ் வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது வெறும் ரெண்டு டைப்பால் டிவைட் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே பாருங்களேன், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ், இந்த ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் பார்த்தாலே, வெக்டார்ஸ் வந்து இது வந்து வேற ஒரிஜினை வச்சு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன சொல்கிறது, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து போவோம், வந்து ரொட்டேஷ்னலாக இருக்கும்,
அந்த அக்கார்டன்ஸ் வச்சு இதை இந்த ரெண்டு டைப்ஸை டிவைட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவலாக இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இதை வச்சு நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் வந்து இந்த டிவிஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஈக்குவல் வெக்டர்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, டூ வெக்டர்ஸ் ஆஃப் ஈக்குவல் மேக்னிடியூட் இன் சேம் டைரக்ஷன் ஆர் கால்டு ஈக்குவல் வெக்டர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு வெக்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து ஒரே ஈக்குவல் மேக்னிடியூட்லேயும் இருக்கணும், அதே நேரத்தில் ஈக்குவல் ஒரே டைரக்ஷனில் தான் போகணும். ஒன்று அப்போச் போச்சு தான், இன்னொன்று அப்போச்சில் தான் போயாகணும். இது பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் வெக்டர்ஸில் வந்துடும். அடுத்தது நம்ம பார்க்கலாம் வாங்க, நெகட்டிவ் வெக்டர்ஸ். ஸோ டூ வெக்டர்ஸ் ஆஃப் ஈக்குவல் மேக்னிடியூட் பட் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ஆர் கால்ட் அஸ் நெகட்டிவ் வெக்டர்ஸ். ஏன் இதை வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு கொடுத்துட்டான் ஈக்குவல்னு, ஏன் இதுக்கு அன் ஈக்குவல்னு கொடுக்கலதான், அதுக்கு ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்கு. ஏன்னா இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து மேக்னிடியூட் ஈக்குவல் தான், ஸோ அதோட வேல்யூஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் அது போகிற டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஒன்று இப்படி போச்சு தான் ஒன்று அப்படி போகும். ஸோ இது வந்து நெகட்டிவ் வெக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிஃப்ரென்ஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜீரோ வெக்டார் ஆர் நல் வெக்டார். ஜீரோ வெக்டார் நல் வெக்டார் ரெண்டுத்துக்குமே வேல்யூ ஒன்று தான், ஜீரோ. ஸோ ஏ வெக்டார் ஹூஸ் மேக்னிடியூட் இஸ் ஜீரோ, அந்த வெக்டாருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மேக்னிடியூடே கிடையாது, ஜீரோவாக தான் இருக்கும், இஸ் நோன் ஆஸ் ஜீரோ ஆர் நல் வெக்டார். கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது ஆனால் பரவாயில்ல. இட்ஸ் டைரக்ஷன் இஸ் நாட் டிஃபைன்ட் அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை ஜீரோ. இது ரொம்ப சிம்பிளுங்க, அது ஜீரோன்னு தான் சொல்லுவாங்க. வெலாசிட்டி ஆஃப் அ ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட், ஆக்சலரேஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் மூவிங் வித் அ யூனிஃபார்ம் வெலாசிட்டி அண்ட் த ரிலேஷன் ஆஃப் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வெக்டார்ஸ் அது எக்ஸாம்பிள் ஆஃப் நல் வெக்டார். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல் வெக்டரோட எக்ஸாம்பிள். இங்கே பாருங்க, ரிசல்டன்ட் ஆஃப் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வெக்டார், ஆப்போசிட்ல போகும்போது ப்ளஸ்ஸும் மைனஸும் ஈக்குவல் ஆச்சு தான், ரெண்டு ஈக்குவலும் கேன்சல் ஆகும்போது நமக்கு ஜீரோ தான் கிடைக்கும். அதாவது ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் மைனஸ் சிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் ஜீரோ தான் கிடைக்கும். சிம்பிள் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வச்சு நம்மளால இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து யூனிட் வெக்டார். ஏ வெக்டார் ஹேவிங் யூனிட் மேக்னிடியூட் இஸ் கால்ட் யூனிட் வெக்டார். அதாவது இந்த வெக்டார்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து மேக்னிடியூட் வந்து யூனிட் மேக்னிடியூட்னு கொடுத்துருப்பான். ஸோ யூனிட் மேக்னிடியூட் இஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் அ வெக்டார் இஸ் கிவன் பை. யூனிட் மேக்னிடியூட் தான் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா ஏ பை ஏன்னு கொடுத்துருப்பாங்க. ஏ யூனிட் வெக்டார் இஸ் யூனிட்லெஸ் அண்ட் டைமென்ஷன்லெஸ். யூனிட்னு கொடுத்துட்டு அதுக்கு யூனிட் இருக்கும்னு இருக்கும்னு அர்த்தம் கிடையாது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு வந்து யூனிட்டே கிடையாது, டைமென்ஷனும் கிடையாது, வெறும் டைரக்ஷனை மட்டும் கொடுக்கும். அதுதான் வந்து இந்த இடத்துல வந்து யூனிட் வெக்டார்னு சொல்லியிருப்பான். அதனால தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணல ஃபர்ஸ்ட், சாரி. ஸோ ஒன்லி ஹேவிங் மேக்னிடியூட் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்க, ஹேவிங் யூனிட் மேக்னிடியூட் இஸ் கால்ட் யூனிட் வெக்டார். ஸோ யூனிட் மேக்னிடியூட் மீன்ஸ் மேக்னிடியூட் இஸ் நாட் தேர், தட் மீன்ஸ் ஒன்லி டைரக்ஷன் வி கேன் சி ஆன் தெம், தட்ஸ் இட். இப்போ ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ் அப்படி தான் என்னது, த யூனிட் வெக்டார்ஸ் அலாங் வித் த டைரக்ஷன் ஆஃப் ஆர்த்தோகோனல் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸாகவும் இருக்கலாம், ஒய் ஆக்சிஸாகவும் இருக்கலாம், ஜெட் ஆக்சிஸாகவும் இருக்கலாம். இதை பற்றி ஏற்கனவே படிச்சிருப்போம். ஒய் ஆக்சிஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சாரி ஃபஸ்ட்டு நம்ம ஜெட் ஆக்சிஸ் பார்க்கலாம். ஜெட் ஆக்சிஸ்ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வந்து கே தான் வந்து வெக்டாராக நம்ம அங்கே ரெப்ரசன்ட் பண்ணுவோம். எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் நம்ம வந்து ஐ கேப் வச்சு டெனோட் பண்ணுவோம், ஒய் ஆக்சிஸாக இருந்தால் ஜே கேப் வச்சு பண்ணுவோம், அதே மாதிரி ஜெட் ஆக்சிஸ் வந்து சாரி கே கேப் வச்சு பண்ணுவோம். ஸோ வெயிட் அ மினிட், ஒரு நிமிஷம், சாரி ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ. ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா வந்து ஜெட் ஆக்சிஸ் வந்து கே கேப்னு சொல்லுவாங்க, கேன்னு சொல்ல மாட்டாங்க, ஃபஸ்ட்டு தப்பாக சொல்லிட்டேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நிறைய குவஸ்டின்ஸ் வரும், மீதியெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. மீதியெல்லாம் வெறும் கான்செப்ட், தெரிஞ்சுக்கிட்டா இம்பார்ட்டண்ட்டான குவஸ்டினில் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும், அவ்வளோதான் மீதியெல்லாம். ஸோ கோ இனிஷியல் வெக்டார்ஸ் அப்படி தான் என்னது, வெக்டார்ஸ் ஹேவிங் காமன் இனிஷியல் பாயிண்ட் ஆர் கால்ட் கோ இனிஷியல் வெக்டார்ஸ். இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இனிஷியல் பாயிண்ட் தான் காமனாக இருக்கும், அதாவது இனிஷியல் வெலாசிட்டி நம்ம படிச்சிருப்போம்ல, அதுதான் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அது சப்போஸ் ஜீரோவாகவும் இருக்கலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அது ஆரம்பிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்து சேமாக இருக்கும். ஸோ அது என்ன டைரக்ஷனில் வேணாலும் போகலாம். இப்போ ஏ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைடாக எக்ஸ் ஆக்சிஸ் மாதிரி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஐ கேப்னு தான் மோஸ்ட்லி சொல்லுவாங்க. அடுத்தது ஒய் பி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் போகுது. ஸோ ஐ கேப் ஜே கேப் அதை பற்றி ரிலேஷன்லாம் நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக படிக்கும் போது படிச்சுவீங்க. ஸோ அடுத்தது கோலீனியர் வெக்டார்ஸ் தான் என்னென்னு பார்ப்போம். வெக்டார்ஸ் ஹேவிங் ஈக்குவல் ஆர் அன்இக்குவல் மேக்னிடியூட் பட் ஆக்டிங் ஆன் த சேம் ஆர் ஏபி பேரலல் லைன்ஸ் ஆர் கால் கோ லீனியர் வெக்டார்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லைன் வந்து பெருசாக இருக்குது, அதே மாதிரியே இன்னொன்று லைன் இருக்குது, அதாவது அது வந்து சின்னதாக இருக்குது. என்ன சொல்கிறது, அது வந்து சின்னதாக இருக்குது ஆனால் அது போகிற டைரக்ஷன்லேயே தான் இது போகுது. ஸோ
இது வந்து பாத்தீங்கன்னா அன்இக்குவல் மேக்னிடியூட்ஸ்ல இருக்கும், ஆனா ஈக்குவல் டைரக்ஷன்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா இதுக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்ததுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா அன்இக்குவல் மேக்னிடியூட் பாத்தீங்கன்னா வந்து ஈக்குவல் இல்ல அன்இக்குவல் ரெண்டுமாவே இருக்கும். ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஒரே மாதிரி போற மாதிரியே இருக்கு பாருங்க, ஸ்லைட்டா ஈக்குவல் பேரலா இருக்கும். டைரக்ஷன் ஈக்குவல் சொல்றதோட பேரலன்னு நம்மளால சொல்லலாம், அது ரொம்ப சிம்பிளரா இருக்கும். ஸோ கோப்ளானர் வெக்டர்ஸ் தான் பார்ப்போம். வெக்டர்ஸ் ஆக்டிங் இன் சேம் பிளைன் ஆர் கால்டு கோப்ளானர் வெக்டர்ஸ். அதாவது ஒரே பிளைன்ல போகும், ஒன்னு எக்ஸ் ஆக்சிஸ் தான் இல்ல எக்ஸ் ஆக்சிஸ்லேயே போயிடும், ரெண்டுமே ஐ கேப்லயே வந்துடும், இல்ல ஒய் ஆக்சிஸ் தான் ஒய் கேப்லயே போயிடும், இல்ல ஜே கேப்லயே போயிடும் அப்படி கூட சொல்லலாம். இல்லதான் அது ஒரு ஸ்பெசிபிக் டைரக்ஷன் எடுத்து ரெண்டுத்தோட வெக்டர்ஸ் பாத்தீங்கன்னா வந்து ஈக்குவல் பிளேன் ஒரே பிளேன்லயே போற மாதிரி இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கோப்ளானர் வெக்டர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து லோக்கலைஸ்டு வெக்டார், அதாவது எ வெக்டார் ஹூஸ் இனிஷியல் பாயிண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு இஸ் கால்ட் லோக்கலைஸ்டு வெக்டார். அதாவது எந்த வெக்டாருக்கு வந்து இனிஷியல் பாயிண்ட் வந்து அதுதான், அதை தவிர வேற எதுவுமே இருக்க முடியாது, ஃபிக்ஸ் ஆயிருக்கோ, அதுதான் வந்து லோக்கலைஸ்டு வெக்டார்னு சொல்லுவோம். சாரி நான் கோலாக்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், அது வந்து பாத்தீங்கன்னா வந்து லோக்கலைஸ்டு வெக்டார். இதோட ஆப்போசிட் அதாவது நான் லோக்கலைஸ்ட் ஆர் ஃப்ரீ வெக்டார். அதாவது இதோட அர்த்தம் பாத்தீங்கன்னா வெக்டார் ஹூஸ் இனிஷியல் பாயிண்ட் வந்து இட்ஸ் நாட் ஃபிக்ஸ், ஆப்போசிட் இருந்தால் அதோட மீனிங் கூட இதுவும் ஆப்போசிட்டாக தான் இருக்க முடியும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காது, இது வந்து நான் லோக்கலைஸ்ட் இல்லை ஃப்ரீ வெக்டார்னு நம்ம சொல்லுவோம். இது அப்போ பார்த்தீங்கன்னா அன்ஃப்ரீ வெக்டார் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அந்த மாதிரி சொன்னேன், அந்த மாதிரி கூட சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம வந்து பொசிஷன் வெக்டார் பார்க்கலாம். ஏ வெக்டார் ரெப்ரசன்டிங் த ஸ்ட்ரெயிட் லைன் டிஸ்டன்ஸ் அண்ட் த டைரக்ஷன் ஆஃப் எனி பாயிண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஆர் ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஒரிஜின் இஸ் கால் பொசிஷன் வெக்டார். ஸோ இது எல்லாத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற டிஸ்டன்ஸ் வந்து இதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. பொசிஷன் ஒரே பொசிஷனில் இருக்க, ஒரே டைரக்ஷனில் இருக்க, டைரக்ஷன் வந்து எந்த பாயிண்டில் வேணாலும் இருந்து ஆரம்பிக்கலாம். அதை சேம் ஸ்ட்ரெயிட் லைனில் போகிற இதெல்லாம் வந்து எதில் வரும்னா, கேட்டகரியெல்லாம் எதில் வரும்னா பொசிஷன் வெக்டார்ஸ்குள்ள வந்துடும். ஸோ இதோட டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் அதாவது பாருங்கள் 11 டைப் ஆஃப் வெக்டர் பார்த்தாச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க, அதாவது என்சிஆர்டி புக்கில் எப்படி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பற்றி இப்படி டீட்டெயிலாக சொல்ல மாட்டான், அதுதான் என்சிஆர்டி புக்கில் இருக்க பெரிய மைனஸு. ஹோல் கான்செப்ட் வந்து அதில் தர பண்ணியிருக்க மாட்டான், ஏதோ தானோன்னு கொடுத்துருப்பான். நீங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இருந்தால் தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா நம்ம வந்து என்சிஆர்டி பேஸ்டாக எடுக்கிறது கிடையாது, நமக்கு வந்து எது வந்து நீட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதை வச்சு தான் நம்ம எடுக்கிறோம். மேபி கிளாஸ் லெவனுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ஏன்னா வந்து நம்ம கஷ்டமானது ஃபஸ்ட்டு தரோ பண்ணிக்கிட்டோம் தான் ஈஸியான கான்செப்ட்ஸ் நம்ம ஈஸியாக படிச்சுக்கலாம். ஸோ இப்போ வாங்க நம்ம அடிஷன் ஆஃப் வெக்டார்ஸ் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அடிஷன் ஆஃப் வெக்டார் இருக்குது, அதாவது ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர். ப்ரொசீஜர்னு சொல்கிறதோட ஃபஸ்ட்டு டைப்பு எப்படி பண்ணுவாங்க, அதை எப்படி பண்ணுவாங்க தான் ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டார் அடிஷன் சொல்லுவாங்க. இதை இஃப் டூ வெக்டார்ஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் ஆர் ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் த டைரக்ஷன் பை த டூ சைட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் இஸ் டேக்கன் இன் ஆர்டர் அண்ட் தென் த ரிசல்டன்ட் இஸ் ரெப்ரசன்ட் பை த தேர்ட் சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் டேக்கன் இன் த ஆப்போசிட் ஆர்டர்னு கொடுத்துருக்கான். இதோட அர்த்தம் என்னதுதான், வேற எதுவும் கிடையாது. இப்போ நம்ம ரெண்டு சைடு வந்து எடுத்துக்கிட்டு அதோட ரிசல்டன்ட் கண்டுபிடிக்கணும்னா நம்ம பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் சைட் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும், தேர்ட் சைடோட வேல்யூ தான் நமக்கு வந்து ரிசல்டன்ட் வெக்டார்னு நம்ம சொல்லுவாங்க, அதாவது ஃபைனல் ஆன்சர். ஸோ அதில் நம்ம முக்கியமான ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தோம், அதாவது வேற எதுவும் கிடையாது காஸ்டிட்டா இல்லை சயின்டிட்டா. இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து R இஸ் ஈக்குவல் டு ஹோல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ்டிட்டா, இதோட ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து இஃப் த ரிசல்டன்ட் வெக்டார் ஆர் சப்ஸ்டன்ஸ் அண்ட் ஆங்கிள் பி வித் வெக்டார் ஏ வச்சு இன்னொன்று ஆங்கிள் அதாவது ஆங்கிள் பி டி பீட்டான்னு இங்கே சொல்லலாம். ஸோ தென் அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா வந்து டேன் பீட்டா ஈக்குவல் டு பி சைன் தீட்டா பை ஏ பிளஸ் பி காஸ்டிட்டா. இது வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா கிடையாது, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஃபார்முலா இதுக்கு. ஸோ நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஹோல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab காஸ்டிட்டா, தட்ஸ் இட். இப்போ நம்ம பேரலோகிராம் லா ஆஃப் வெக்டார்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இஃப் டூ வெக்டார்ஸ் ஆக்டிங் அட் அ பாயிண்ட் ஆர் ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் த டைரக்ஷன் பை டூ அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் த பேரலோகிராம் ட்ரா ஃப்ரம் அ பாயிண்ட் and the resultant is represented in magnitude and direction by the diagonal of parallelogram drawn from the same point. So இதோட அர்த்தம் என்னதுதான், இப்போ நம்ம டூ வெக்டார்ஸ் எடுத்துக்கலாம், அது வந்து பார்த்தீங்கன்னா represented in magnitude and direction
அது வந்து பார்த்தீங்கன்னா டூ ரெண்டு அட்ஜசன்ட் சைட்ஸ் பை ரெண்டு அட்ஜசன்ட் சைட்ஸ் ஆஃப் த பேரலோகிராம். அட்ஜசன்ட் சைட்ஸ் தான் உங்களுக்கே தெரியும், ஆப்போசிட் கிடையாதுங்க, அட்ஜசன்ட் தான். இப்போ ஒரு சைடு பக்கத்தில் இருக்க இன்னொரு சைடு, இப்போ வந்து ஒய் ஆக்சிஸ் தான், எக்ஸ் ஆக்சிஸ் தான், எக்ஸ் ஆக்சிஸ் தான் அதோட அட்ஜசன்ட் சைடு. அந்த மாதிரி இருக்க சைட்ஸ் ஆஃப் த பேரலோகிராம் ட்ரான் ஃப்ரம் அ பாயிண்ட், அதோட ரிசல்டன்ட் எப்படி இருக்கும்னு சொல்ல வராங்க. இங்கே அது எப்படி இருக்கும்னா, இஸ் ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் த டைரக்ஷன் பை த டயக்னல் ஆஃப் த பேரலோகிராம் ட்ரான் ஃப்ரம் த சேம் பாயிண்ட். அதாவது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க சர்டைன் டிஸ்டன்ஸ் கரெக்டாக ஈக்குவேட் பண்ணுற மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்க, இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்க, டயக்னல். அதாவது இது பேரலோகிராம் கான்செப்டில் இது டயக்னல்னு சொல்லுவாங்க, மேக்ஸ் படி பார்த்தோம்தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிசல்டன் வெக்டார் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ரிசல்டன் தான், வேறு எதுவும் கிடையாது. கரெக்டாக நமக்கு என்ன ஆன்சர் வருதோ அதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர் தான் வந்து ரிசல்டன் வெக்டார்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து ஹோல் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி காஸ் தீட்டா தான். ஸோ இதில் இங்கே பாருங்களேன், இங்கே வந்து பாருங்க வெக்டார் அடிஷன்லேயே நமக்கு இதே ஃபார்முலா தான் வந்திருக்கு, இதுலேயே அதே தான் வந்திருக்கு. என்ன இதோட மெத்தட்ஸ் மட்டும்தான் வேறு, அந்த இடத்துல தான் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். இப்போ நம்ம வந்து பாலிகோனல் லா ஆஃப் வெக்டார்ஸ் பார்ப்போம், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு மீதி இருக்க ரெண்டுத்தோடையும். ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் அ செகண்ட். ஸோ இப்போ பாலிகோனல் லா ஆஃப் வெக்டார்ஸ் தான் என்னதுதான், இட் ஸ்டேட்ஸ் தட் இஃப் த நம்பர் ஆஃப் வெக்டார்ஸ் ஆக்டிங் ஆன் அ பார்ட்டிக்கல் அட் அ டைம் ஆர் ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை வேரியஸ் சைட்ஸ் ஆஃப் ஓப்பன் பாலிகன் அண்ட் டேக்கன் இன் சேம் ஆர்டர் அண்ட் த ரிசல்டன் வெக்டார் இ இஸ் ரெப்ரசன்டட் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் பை க்ளோசிங் சைட் ஆஃப் பாலிகன் டேக்கன் இன் ஆப்போசிட் ஆர்டர். இன்ஃபேக்ட் பாலிகோனல் லா ஆஃப் வெக்டார்ஸ் இஸ் த அவுட்கம் ஆஃப் ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர்ஸ். அதாவது இது பார்த்துக்கோங்களேன், இதோட டெஃபினேஷனை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதோட, இப்போ ஒரு நாலு ட்ரையாங்கிள் சேர்ந்தது தான் வந்து இந்த பாலிகோனல் லா ஆஃப் வெக்டர்ஸ்னு நம்ம சொல்ல முடியும். இங்கே பாருங்கள், இந்த பாலிகன்லேயே இருக்குது பாருங்கள், இதோ ட்ரையாங்கிள், இதோ ட்ரையாங்கிள், இதோ ட்ரையாங்கிள், இதோ ட்ரையாங்கிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ட்ரையாங்கிள்ஸ்லேருந்து அசோசியேட் ஆனது தான் வந்து பாலிகோனல் லா ஆஃப் வெக்டர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு ரிசல்டன் வெக்டர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் இ. ஸோ ஏன்றதை நம்ம எப்படி ஃபுல்லாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம் தான், ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, அதுக்கு முன்னாடி ஓஏ ஓஇ ஈக்குவல் டு ஓஏ பிளஸ் ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிடி பிளஸ் டி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சைட்ஸ் வச்சு சொல்லியிருக்காங்க. தட்ஸ் இட், நான் முன்னாடி சொன்ன பாயிண்ட்டை கண்டுக்காதீங்க, இதுதான் வந்து ரியல் பாயிண்ட். ஸோ திஸ் இஸ் கால்ட் பாலிகோனல் லா ஆஃப் வெக்டர்ஸ். ஸோ சிம்பிள் நோ. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் அடிஷன். ஸோ இப்போ வெக்டார் அடிஷன் பண்ணுறதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்துருவோம். நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம், அதாவது சிக்ஸ்த்து செவன்த்தில் படிச்சிருப்போம், கம்யூனிகேட்டிவ் லா, அசோசியேட்டிவ் லா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஸோ வெக்டார் அடிஷன் இஸ் கம்யூனிகேட்டிவாக இருந்தால் அதோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னு பாருங்க, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ இருக்கும். வெக்டார் அடிஷன் இஸ் அசோசியேட்டிவாக இருந்தால் அதோட ஃபார்முலா எப்படி இருக்கும்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு பி பிளஸ் சி பிளஸ் ஏ ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ பிளஸ் பி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கும் ரெண்டு வேல்யூக்கும் நடுவில். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மிச்சம் இருக்கிறத ஆட் பண்ணோம். இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இப்படி சொல்லுவாங்க வெக்டார் அடிஷன். ஸோ இது ரொம்பவே சிம்பிளரான ஒரு கான்செப்ட், மூணுமே பண்ணிடணும். அப்புறம் வெக்டார் அடிஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவாக இருந்தால், அதாவது மல்டிப்ளிகேட்டிவாக இருந்தால், ஸோ மாஸ் அதாவது எம்ன்ற வச்சு இங்கே லெட்டரை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஸோ எம் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு எம்ஏ பிளஸ் எம்இ, தட்ஸ் இட். ஓகே, அது வந்து எனக்கு சரியாக தெரில, அது வந்து மாஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டிவ்லால டவுட் இல்லை, ஸோ மாஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ தட் ஓகே, சில நேரத்தில் கன்ஃபியூஸாக வருது, தப்பு இல்லையே. ஸோ அது வந்து எம்ஏ பிளஸ் எம்பி. ஓகே, ரொட்டேஷன் ஆஃப் அ வெக்டார், ஒரு வெக்டார் வந்து எப்படி ரொட்டேட் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஐம் ஸோ சாரி, அது வந்து மாஸ் தான், நான் தெரியாமல் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே ஒன்றுங்க. ஸோ வாங்க சீக்கிரம் பார்த்துருவோம், சாரி ஃபார் த மிஸ்டேக். ஸோ இஃப் A vector is rotated through an angle zero. Angle zero வால வெக்டார் நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா அதோட இன்டெக்ரல் மல்டிபிள் பார்த்தீங்கன்னா வந்து டூ பையாக இருக்கும். டூ பை தான், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, டூ பை தான், வேறு எதுவும் கிடையாது. டூ இன்ட்டு ஒன் எயிட்டி, தட் கிவ்ஸ் அஸ் 360, தட்ஸ் இட், ஃபுல்லாக ரொட்டேட் ஆயிரும். ஸோ த வெக்டார் சேஞ்சஸ், டூ பைன்னு நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ இஃப் த ஃப்ரேம் ஆஃப் த ரெஃபரன்ஸ் இஸ் ரொட்டேட்டட் ஆர் டிரான்ஸ்லேட்டட், த கிவன் வெக்டார் டஸ் நாட் சேஞ்ச். அதாவது ஒரு வெக்டாரோட அதோட ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அதை எப்படி நம்ம ரெஃபர் பண்ணுவோம், அது வந்து ரொட்டேட் ஆச்சு தான், கிவன் வெக்டார் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனால் வெக்டாரோட காம்பனன்ஸ், அதாவது ஐ கேப், ஜி கேப், கே கேப், இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் இட். இப்போ ரெசல்யூஷன் ஆஃப் வெக்டார் இன்ட்டு ரெக்டாங்கிள் காம்பவுண்ட்ஸ்க்கு பார்த்துருவோம். ஸோ
If any vector A subtends an angle theta with x-axis and then its horizontal compound. இப்படி ஸ்ட்ரைட்டா போறது தான் வந்து ஹாரிசாண்டல் காம்பவுண்ட் சொல்லுவாங்க. எக்ஸ் ஆக்சிஸோட போறது வந்து பாத்தீங்கன்னா ஏ காஸ் தீட்டான்னு சொல்லுவோம். அதோட வெர்டிகல் காம்பவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஏ சைன் தீட்டான்னு சொல்லுவோம். இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் சிம்பிளா ஒன்று தான் சொல்லுவேன். பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் டிரைவ் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு அந்த கான்செப்ட் ஃபுல்லாவே தெரியும், ஆனா அது இப்போ அவசியம் கிடையாது. நீங்க இதை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும், அதனால தான் அது எதுவும் சொல்ல நான். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் எ வெக்டார் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பை ஏஒய் ஸ்கொயர், சாரி ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஒய் ஸ்கொயர். ஸோ தட் சிம்பிள், இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதோட மேக்னிடியூட் அதாவது வெக்டார் அடிஷன், ஸோ அந்த மாதிரி பண்ணுனா ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஒய் ஸ்கொயர் கிவ்ஸ் ஏ, இந்த ஏன்ற வேல்யூ கொடுத்துருக்கோம். அதாவது ஐ கேப் பிளஸ் ஜே கேப்னு நம்ம சொல்லுவோம்ல அதுதான். ஸோ டான் தீட்டா எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க, ஏஒய் பை ஏஎக்ஸ் இதை வச்சு தான் ஃபுல்லாக டெரைவ் பண்ணுறாங்க. ஸோ டான் டீட்டா வச்சு சைன் டீட்டா காஸ் டீட்டாவை கண்டுபிடிச்சிட்டாங்க. காஸ் டீட்டா சைன் டீட்டாவை அப்ளை பண்ணி கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா மேக்னிட்யூட் ஃபார்முலாவும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இட்ஸ் சிம்பிள் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டஃப்பாக தான் இருக்கும், அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அடுத்த வாட்டி படிக்கும்போது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். எனக்கு இப்போ அப்படி தான் இருக்குது. இந்த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் அ வெக்டார், கொசைன்ஸ் தான் வேறு எதுவும் இல்லை, காஸ் தான். ஸோ இஃப் எனி வெக்டார் ஏ சப்ஸ்டன்ஸ் ஆங்கிள் ஆல்ஃபா பீட்டா காமா, அதாவது ஆல்ஃபாவும் இருக்கலாம் பீட்டாவும் இருக்கலாம் காமாவும் இருக்கலாம், வித் ஒய் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஜெட் ஆக்சிஸ் இந்த மூணுத்துலேயும் இருக்கலாம். ஸோ ரெஸ்பெக்டிவ்லி, அதாவது ஆல்ஃபாவுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், பீட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ், காமாவுக்கு வந்து ஜெட் ஆக்சிஸ் அப்படி சொல்லியிருக்கான். அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அலாங் தீஸ் ஆக்சிஸ் ஆர் ஏஎக்ஸாக இருக்கும், ஏஒய்யாக இருக்கும், ஏஜெட்டாக இருக்கும். ஸோ நம்மளை கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ என்னது, ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த மூணுத்தையும் வச்சு. அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க, ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஒய் ஸ்கொயர். ஆனால் இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிக்க போகிறதே வேறு, அதாவது காஸ் ஆல்ஃபா கண்டுபிடிக்க போகிறோம் ரிவர்ஸ் ப்ராசஸ் யூஸ் பண்ணி. ஸோ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஏஎக்ஸ் பை ஏ, காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஏஒய் பை ஏ, காஸ் காமா ஈக்குவல் டு ஏஜெட் பை ஏ. இது ரொம்ப சிம்பிளரான கான்செப்ட், எல்லாத்துக்கும் வந்து காஸ் அப்ளை பண்ணோம், அதாவது அட்ஜசன் பை ஹைப்பர்டன்யூஸ் தெரியாது அவங்களுக்கு, அவ்வளோதான் இது, புரியுதா? ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா பிளஸ் காஸ் ஸ்கொயர் பீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் காமா நம்ம ஆன்சர் பண்ணோம்னா நமக்கு வந்து கிடைக்கிறது ஒன்று. இதுதான் சொல்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்னதை வச்சு நீங்கள் ரொம்ப டஃப்பான கான்செப்ட்னு நினச்சிக்கிட்டு போயிடாதீங்க தயவு செஞ்சு. நான் வந்து அப்படி சொல்லியிருப்பேன், ஆனால் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான் இது, நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் ரிவிஷன் நோட்ஸ், அதனால நான் எதையும் அந்தளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன். நான் என்ன தான் ரிவிஷன் சொன்னாலும் என்னால் அந்த வீடியோவை 12 நிமிஷத்துக்குள்ளெல்லாம் முடிக்கவே முடியல. பாருங்கள் இப்போவே 22 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ இப்போ வாங்க நம்ம சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் எப்படி ரெண்டு வெக்டரை சப்ராக்ட் பண்ணுவோம்னு பார்த்துருவோம். சப்ராக்ஷன் ஆஃப் வெக்டார் பி ஃப்ரம் வெக்டார் ஏ இஸ் டிஃபைன்ட் அஸ் த அடிஷன் ஆஃப் வெக்டார் பி. அடிஷன் ஆஃப் வெக்டார் இங்கே வந்து நெகட்டிவ் வெக்டார் பி, அதுதான் வந்து மைனஸ் பின்னு கொடுத்துருக்கான் ஸோ டூ வெக்டார் ஏ. ஸோ சிம்பிள் தான், அதாவது இப்போ வந்து வெக்டார் பி ஃப்ரம் வெக்டார் ஏ, ஒரு வெக்டார் ஏலேருந்து நம்ம வெக்டார் பியை சப்ராக்ட் பண்ணி எடுத்தோம்னா அது கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா வெக்டார் நெகட்டிவ் பின்னு நம்ம சொல்லுவோம், டூ வெக்டார் ஏ வச்சு சொல்லுவோம். ஸோ இதோட எப்படி மேத்தமெட்டிக்கலாக எப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறது தான், ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி மைனஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் சேர்ந்து மைனஸாகவே மாறிடும். ஸோ இது வந்து சிம்பிளரான கான்செப்ட் தான், நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். இதில் முக்கியமான விஷயம் நியூமரிக்கல்ஸ்லாம் நம்ம சால்வ் பண்ண போகிறது இல்லை, ஏன்னா நம்ம வந்து தியரட்டிக்கல் கான்செப்ட்ஸில் நம்ம தரவாக இருந்தால் மட்டும்தான் நம்ம நியூமரிக்கல்ஸ் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பார்த்துருவோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டார்ஸ் பை அ ரியல் நம்பர், ரியல் நம்பர் வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ரியல் நம்பர் தான் நமக்கே தெரியும் என்ன நம்பராக வேணால் இருக்கலாம். ஸோ வென் எ வெக்டார் ஏ இஸ் மல்டிப்ளைட் பை அ ரியல் நம்பர் என், தென் இட்ஸ் மேக்னிடியூட் பிகம்ஸ் என் டைம்ஸ் த டைரக்ஷன் அண்ட் த யூனிட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. அதாவது இப்போ வெக்டார் ஏன்னு நம்ம ஒரு வெக்டார் எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், அது வந்து பை அ ரியல் நம்பர், ஒரு ரியல் நம்பரால் நம்ம மல்டிப்ளை அது என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதோட மேக்னிடியூட் எப்படி மாறும்னா என் டைம்ஸாக மாறும், பிகம்ஸ் என் டைம்ஸ், பட் த டைரக்ஷனும் அதுக்கப்புறம் யூனிட்டும் வந்து அன்சேஞ்ச்டாக இருக்கும். அது மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா என் டைம்ஸ் தட் ஆஃப் த வெக்டாராக மாறிடும். ஸோ இது வந்து இப்போ 2 times வெக்டாராக மாறிடும், இன்ட்டு 2 பண்ணால் 2 times வெக்டாராக மாறிடும், 3 பண்ணால் இன்ட்டு 3 times வெக்டாராக மாறிடும். தட்ஸ் இட்ஸ் ஸோ சிம்பிள். ஸோ இப்போ வந்து பை எ ஸ்கேலார், ஸோ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ வெக்டார் பை எ ஸ்கேலார். ஸோ வென் அ வெக்டார் ஏ இஸ் மல்டிப்ளைட் பை எ ஸ்கேலார் எஸ், தென் இட்ஸ் மேக்னிடியூட் பிகம்ஸ் எஸ் டைம்ஸ் த யூனி எஸ் டைம்ஸ் த வெக்டார் ஏ, அதே தான் இப்போ வரைக்கும். ஸோ அந்த யூனிட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் த
யூனிட்ஸ், அதாவது ஏக்கும் எஸ்க்கும் இருக்க ப்ராடக்ட் ஆஃப் த யூனிட் தான் வந்து நம்ம சிம்பிளராக யூனிட்னு நம்ம சொல்லுவோம். அந்த ரெண்டுத்துக்குடைய ப்ராடக்ட்டும் தான் நம்ம வந்து ஹோல் யூனிட்டாக நம்ம சொல்லுவோம். இப்போ மீட்டர் பர் செகண்ட், கேஜி பர் செகண்ட் ஸ்கொயர், இந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. பட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சேமாக தான் இருக்கும், சேஞ்சாக இருக்காது இதுலேயும். இப்போ ரொம்பவே முக்கியமான கான்செப்ட் நல்லா கவனிங்க, ஸ்கேலார் ஆர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை எப்படி பார்ப்போம்னா, ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மேக்னெட்யூட்ஸ் அண்ட் த கொசைன் ஆஃப் தேர் ஸ்மாலர் ஆங்கிள் பிட்வீன் தெம். இட் இஸ் டெனோட்டட் பை எ டாட்டால் டெனோட் பண்ணுவாங்க. டாட் தான் வேறு எதுவும் இல்லை, நீங்கள் மல்டிப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ சாரி, கரெக்டாக தான் இருக்கும், வாய்ஸ் லவுடாக இல்லைன்னு நினைக்கிறேன் இப்போ வரைக்கும். ஸோ சாரி சாரி சாரி, ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து நிறைய வீடியோ எடுத்திருக்கேன், ரொம்ப நாளாக வீடியோ எடுக்காததுனால இன்னைக்கு எடுத்ததுனால வாய்ஸ் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு நான் 4 வீடியோ எடுத்திருக்கேன், ஃபிசிக்ஸ் லெசன் 1, 2, 3, 4 இன்னைக்கு தான் எடுத்திருக்கேன். ஸோ அப்லோட் பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், ஒரே நாளில் வந்துடும் அதெல்லாம். ஸோ த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மேக்னெட்யூட்ஸ் அண்ட் த கொசைன் ஆஃப் த ஸ்மாலர் ஆங்கிள் பிட்வீன் தம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இப்போ ரெண்டு வெக்டார் எடுத்துக்கோங்களேன், அதோட ஈக்குவல் டு த ஸ்கேலர் ப்ராடக்ட் வந்து இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மேக்னெட்யூடாக இருக்கும். அதாவது ஏ இன்டு பி ஈக்குவல் டு ஏ இன்டு பி காஸ் தீட்டா, தட்ஸ் இட். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். அண்ட் த கொசைன் ஆஃப் த ஸ்மாலர் ஆங்கிள் பிட்வீன் தம். ஸோ இங்கே பாருங்கள், சைன் இருக்கும், சைன் இங்கே வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. கொசைன் வந்து ப்ளே பண்ணுது, சைன் கிடையாது, ஏன்னா அட்ஜஸ்டன் பை ஹைபாட்டனியூஸ்னால காஸ் வந்துடும். ஸோ காசு ஏன் இங்கே இருக்குன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிச்சா, ஏன்னா இங்கே பி மேலே இருக்குது, ஏ கீழே இருக்கிறதுனால அட்ஜஸ்டன் பை ஹைபாட்டனியூஸ். ஹைபாட்டனியூஸ் வந்து ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்க சைடு, இங்கே ரைட் ஆங்கிள் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம் ஒரு லைன் போட்டு. ஸோ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா, தட்ஸ் இட். த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் வந்து எப்படி இருக்கும், தான் ஸ்கேலாராக தான் இருக்கும், வெக்டாராக இருக்காது, அதுக்கு டைரக்ஷன் கிடையாது, டைரக்ஷன் மெயின் கிடையாது, அது வந்து ஸ்கேலார் குவான்டிட்டியாக தான் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாமா. ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் கம்யூனிகேட்டிவாக இருக்கும். ஸோ ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ ப்ராடக்ட்னு சொன்னதுனால நம்ம அதை அப்படி தான் எடுத்தாகணும். டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து ஏ இன்ட்டு பி பிளஸ் சி ஈக்குவல் டு என்னது, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏ இன்ட்டு சி. இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு, இது மல்டி அடிஷன் கிடையாது, பார்த்துக்கோங்க. ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ பர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும், அதாவது ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு ஏ பி காஸ் 90 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும். அதான் காஸ் ஜீரோவாக இருந்தால் அதே வேல்யூவாக இருக்கும், ஏபி பேரலாக இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் அ வெக்டார் வித் இட் செல்ஃப் இஸ் ஈக்குவல் டு த ஸ்கொயர் ஆஃப் த மேக்னெட்யூட். இப்போ ஸ்கொயர் ஆஃப் த மேக்னெட்யூட் ஈக்குவல் டு வெக்டார்ஸ், அதாவது அந்த ரெண்டுத்தோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதோட மேக்னெட்யூடோட ஸ்கொயர் தான் அந்த ரெண்டுத்தோட ப்ராடக்ட். ரொம்பவே சிம்பிள். ஸோ ஏஏ காஸ் ஜீரோ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர், சிம்பிள் தான். காஸ் 90 கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க, காஸ் 90 வந்து ஜீரோ ஆயிரும், எல்லாமே ஜீரோவாக போயிடும். ஸோ காஸ் ஜீரோ தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தாகணும். த ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் த ஆர்த்தோகோனல், ஆர்த்தோகோனல் தான் என்னது, ஐ கேப் ஜே கேப் கே கேப் நம்ம படிச்சிருப்போம்ல, அதுக்கு எப்படி இருக்கும்னா ஐ கேப் ஈக்குவல் டு ஜே கேப் ஈக்குவல் டு கே கேப் ஈக்குவல் டு 1 இருக்கும். அண்ட் ஐ கேப் இன்ட்டு ஜே கேப் இன்ட்டு கே கேப் அண்ட் கே கேப் இன்ட்டு ஐ கேப், இந்த மூணுத்தையும் வந்து தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணா நமக்கு மூணுத்துக்குமே என்ன கிடைக்கும்னா ஜீரோவாக தான் கிடைக்கும். ஏன்னா இந்த மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டைரக்ஷனோட வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கும், சாரி ஜீரோவாக இருக்கும், ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைரக்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ தேட்ஸ் ஸோ சிம்பிள். ஆர்த்தோகோனல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியில் இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸால் பண்ணும்போது எல்லாமே ஜீரோவாக மாறிடுது. ஸோ ஸ்கேலார் ப்ராடக்ட் இன் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஏபி சாரி ஏ இன்ட்டு சாரி ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஜெட் கே கேப், ஜெட்டுன்றனால கே கேப்பு, ஒய்ன்றால ஜே கேப்பு, எக்ஸ்ன்றதுனால ஐ கேப்பு, அதே தான். ஸோ இன்ட்டு இந்த இடத்துல டிஃபர் ஆகுது பாருங்க, பி இந்த இடத்துல வந்து ஏ வச்சு ஃபுல்லாக பண்ணிட்டான், இப்போ அடுத்து பி வச்சு பண்ணுவான் ஸ்கேலார் ப்ராடக்ட்னால கார்டீசியன்ஸ் வச்சு. செட்ஸ் படிச்சிருப்போம்ல நம்ம, இப்போ கிளாஸ் 11 மேக்ஸ் நீங்கள் நல்லா படிக்கிறவங்கன்னா இருந்தால் உங்களுக்கு இது நல்ல சிம்பிளராக இருக்கும், ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன்லேயே நீங்கள் இதை பற்றி நல்லா டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் பி வச்சு பண்ணி ஆகணும், பி பிஎக்ஸ் ஐ கேப் பிஜே பிஒய் ஜே கேப் அண்ட் பிஎக்ஸ் கே கேப். ஸோ ஏஎக்ஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஒய் பிஒய் ஈக்குவல் டு ஏஜெட் பிஜெட்னு நம்மளால் இதை வந்து கன்க்ளூட் பண்ண முடியும். இது ஃபுல்லாக ஏஎக்ஸ் பிஎக்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஃபுல்லாக ஒய் ஆக்சிஸ், இது ஃபுல்லாக ஜெட் ஆக்சிஸ். ரொம்பவே சிம்பிளரான கான்செப்ட் தான் இதுவும். ஸோ ஏ வெக்டார்
ஆர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் இந்த லெசன் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது இவ்வளோ நேரம் போகும்னு நினச்சி கூட பார்க்கல, இப்போ இவ்வளோ நேரம் போயிட்டு இருக்குது. சரி, பின்வாங்கவும் முடியாது, ஃபுல்லாக முடிச்சிருவோம். வெக்டார் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் எப்படி இருக்கும்னா, எ வெக்டார் அதாவது அதோட மீனிங் என்னதுன்னா, த வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ் இஸ் ஈக்குவல் டு த ப்ராடக்ட் ஆஃப் த மேக்னெட்யூட்ஸ் அண்ட் த சைன் ஆஃப் த ஸ்மாலர் ஆங்கிள் பிட்வீன் தம். ஏற்கனவே படிச்சிருப்போம், படிக்கலனாலும் கேட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ட்ரையாங்கிள்னால இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சிருப்போம். இது வந்து பேரலகிராம் வச்சு பண்ணியிருக்கான். ஸோ இது எப்படி இருக்கும்னா, இப்போ வந்து ரெண்டு வெக்டாரோட ப்ராடக்ட் வந்து அதோட மேக்னெட்யூடோட ப்ராடக்ட்டுக்கும் அண்ட் சைன் ஆஃப் த ஸ்மாலர் ஆங்கிளுக்கும், அதாவது நம்ம படிச்சிருக்கோம்ல ஏ டாட் பி ஈக்குவல் டு ஏபி காஸ்டீட்டா, அந்த மாதிரி படிச்சிருப்போம்ல, அதுதான் இங்கே சொல்கிறான். இது வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கான் பாருங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து சைன் தீட்டா கம்ஸ் இன் டு பிளே, ஏன்னா வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அட்ஜசண்ட்டாக இல்லை, ஆப்போசிட்டில் ஒன்று இருக்குது, ஹைப்போடென்யூஸில் ஒன்று இருக்கிறதுனால இது வந்து பார்த்திங்கன்னா வந்து காசாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இது வந்து வெக்டார் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ், கிராஸ் ப்ராடக்ட் வந்து வந்துச்சு தான் நம்ம வந்து சைன் தீட்டா தான் போட்டாகணும், சைன் தீட்டா இன்ட்டு என்னு. ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த யூனிட் வெக்டார் என் எப்படி அப்டைன் பண்ணுவாங்க தான், ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு அப்டைன் பண்ணிடுவாங்க. இதை நீங்கள் ஃபிசிக்ஸ்லேயே 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. கரெக்டாக ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம தம் ஃபிங்கர் வச்சு நம்மளால் அந்த எலக்ட்ரிசிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டாக அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் தம் ரூல். இஃப் த ஃபிங்கர்ஸ் ஆஃப் த ரைட் ஹேண்ட் ஆர் கேர்ல்டு ஃப்ரம் ஏ டு பி, நம்ம ஃபிங்கர் போயிடுச்சுன்னா த்ரூ த ஸ்மாலர் ஆங்கிள் பிட்வீன் தம், தென் த தம் வில் ரெப்ரசென்ட் த டைரக்ஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, இப்போ வந்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஃபிங்கர் வந்து ரைட் ஹேண்டில் இருக்க ஃபிங்கர் எடுத்துக்கோங்க, அது வந்து என்னது ஏலேருந்து பி, இப்போ நீங்கள் இந்த டைரக்ஷன் வைக்கும் போது அது ஏலேருந்து பி போயிருக்குதா, அது வந்து இப்போ பார்த்துக்கோங்க அது வந்து டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ தட்ஸ் இட், தம்பு வந்து டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அது பார்த்துக்கோங்க ஃபிங்கர்ஸ் கிடையாது, தம்பு தான் வந்து டைரக்ஷனை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ த வெக்டார் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இஸ் ஆல்சோ அ வெக்டார். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம இந்த இடத்துல படிச்சிருப்போம், அந்த இடத்துல நம்ம வந்து ஸ்கேலார்னு நம்ம படிச்சிருப்போம் காஸ் தீட்டா வச்சு வர இடத்துல. அது எங்கே இப்போ வாங்க நம்ம அதை ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ த ஸ்கேலர் ஆர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ், ஸோ அது ஸ்கேலாராக இருக்கும். அதே நேரத்தில் த வெக்டார்ஸ் ஆர் டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார்ஸ், எல்லாமே வெக்டாராக இருந்தால் அது எப்படி இருக்கும்னா வெக்டாராக தான் இருக்கும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டார் ப்ராடக்ட் எப்படி வந்து வெக்டார் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்துடலாமா. ஸோ ஏ இன்ட்டு பி இஸ் நாட் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஏ, பார்த்துக்கோங்க நெகட்டிவாக இருக்கும். அதாவது ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் பி இன்ட்டு ஏன்னு நம்ம சொல்லலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் பார்த்தீங்கன்னா வந்து அது சேமாக தான் இருக்கும், ஏ இன்ட்டு பி பிளஸ் சி வந்து சாரி இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல்னு சொல்கிறதுனால இங்கே வந்து மைனஸ் ஆஃப், இப்போ வந்து ஒரு வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா மைனஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த வேல்யூட ஆப்போசிட் தான் நமக்கு கிடைக்கும், அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கான். அது வந்து ஜஸ்ட் ஒரு டேஷ் மார்க் தான், சப்ராக்ஷன் நம்மளால் அந்தளவுக்கு சொல்ல முடியாது. ஃபிசிக்ஸ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் சொன்னது. ஸோ புரியலனாலும் பிரச்சனை கிடையாது, அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட் கிடையாது, பேசிக் தான் இது. பேசிக்னாலும் இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு இதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் வராது, அதனால சந்தோஷமாக இருங்க. ஸோ ஏ இன்ட்டு பி பிளஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி பிளஸ் ஏ இன்ட்டு சி, சிம்பிள் தான் இது. அப்புறம் வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் டூ பேரலல் வெக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோவாக தான் இருக்கும். இங்கே பாருங்க சைன் தீட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ 90 தான் வந்து ஒன் கொடுக்கும் ஆன்சர், சைன் ஜீரோ பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் கொடுக்கும். ஏ வெக்டார் ப்ராடக்ட் ஆஃப் அ வெக்டார் இட் செல்ஃப் ஜீரோவாக தான் இருக்கும் இந்த இடத்துல. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே பாருங்க இட் செல்ஃப் ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருப்பாங்க, எனக்கு நல்லா தெரியும், ஞாபகம் இருக்குது எனக்கு சொன்னனுக்கு, நான் தான் சொன்னேன் எனக்கு ஞாபகம் இருக்குது ஃபுல்லாகவே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஏ ஸ்கொயர்னு கொடுத்துருப்பான், ஆனால் இந்த இடத்துல நம்ம படிக்கும் போது ஏ ஜீரோ தான் நம்ம போட்டாகணும், ஏன்னா சைன் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதுதான், இதெல்லாம் ரொம்பவே சிம்பிள். ஆர்த்தோகோனலுக்கு நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து ஜீரோன்னு இருக்கிறதுனால 90 degrees பார்த்தீங்கன்னா வந்து ஜீரோவில் போகாது. ஸோ இங்கே பாருங்கள் ஐ இன்ட்டு ஜே வந்து கே கொடுக்கும், ஜே இன்ட்டு கே வந்து ஐ கொடுக்கும், கே இன்ட் ஐ வந்து ஜே கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் மோஷனில் போவோங்க, வெக்டார் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெக்டார்ஸ் அண்ட் வெக்டார் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து சர்க்குலர் மோஷனில் போகும், ஸ்கேலர்ஸ் அண்ட் ஸ்கேலர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து வெக்டார் ப்ராடக்ட் இன் கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் தான் பார்ப்போம். அதாவது ஏ இன்ட்டு பி ஈக்குவல் டு AXI cap plus AYJ cap plus AZK cap into BZI cap plus BYJ cap plus BZK cap. ஸோ இதோட அடிஷன் வந்து மாடுலஸ் போட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள்
மாடுலஸ் போட்டிருக்காங்க. அது வந்து எனக்கு உண்மையாக சொன்னது எனக்கு தெரியாது, தட்ஸ் இட், நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஏஏ அப்புறம் ZZ ஜெட்னு கொடுத்துருப்பான். அதாவது ஒரு நம்ம வந்து கம்பேர் பண்ண உங்களுக்கு புரியும், வெயிட் பண்ணுங்க ஒரு செகண்ட். ஸோ ஒரு நிமிஷம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒன்று ஏஎக்ஸ், இன்னொன்று பிஎக்ஸ், இன்னொன்று ஏஒய், இன்னொன்று பிஒய், அப்புறம் இன்னொன்று ஏசெட், இன்னொன்று பிசெட், ஏபியும் கம்பைனாக இருக்கா. ஸோ இந்த இடத்துல அதான் பாருங்க, ஏஒய் பிசெட்டு கம்பைனாக இருக்கும், ஏசெட் பிஒய் கம்பைனாக இருக்கும், அது வந்து ஐ கேப்ல இருக்கும், ஏசெட் பிசெட் ஏஎக்ஸ் பிசெட் கம்பைனாக இருக்கும், பிஎக்ஸ் ஏசெட் கம்பைனாக இருக்கும், இது ஜே கேப்ல இருக்கும். இங்கே பாருங்க, அதான் இங்கே வந்து பிளஸ் சைன்ல இருக்கும், இந்த இடத்துல மைனஸ் சைன்ல இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பைகாட் பண்ணி தான் ஆகணும், அந்த அவ்வளோ சீக்கிரத்தில் புரியாது. ஸோ ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் மைனஸ் ஏஒய் பிளஸ் ஏஒய் இன்ட்டு சாரி ஏஎக்ஸ் இன்ட்டு பிஒய் மைனஸ் ஏஒய் இன்ட்டு பிஎக்ஸ் வந்து கே கேப்பில் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கே கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களால் எக்ஸ் ஒய் தான் பார்க்க முடியும், ஜெட்டு பார்க்க முடியாது. ஜே கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ் ஜெட்டு தான் பார்க்க முடியும், ஒய் பார்க்க முடியாது. அதே மாதிரி ஐ கேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களால் எக்ஸ் பார்க்க முடியாது. ஸோ சிம்பிள் தான் இது. அது ஏன்னா கே கேப் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா வந்து ஒய் ஜெட் ஆக்சிஸ்லேயே வர்றதுனால அதை உங்களால் பார்க்க முடியாது. ஸோ அது இன்க்ளூட் ஆகலை. ஸோ தட்ஸ் இட், ரொம்ப சிம்பிள். இப்போ கடைசி கான்செப்ட் பார்த்துருவோம். ஸோ நான் இன்னொன்று வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன், டைரக்ஷன் ஆஃப் அ வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் ஏற்கனவே சொல்லியிருப்பானான்னு தெரில, ஏன்னா ஒரு சின்ன பிரேக் மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டு போய் பிரேக் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் பார்ப்போம். வென் சி ஈக்குவல் டு ஏ டாட் பி, the direction of c pathina is at right angles to the plane containing vectors a and b. So இந்த இடத்துல நம்ம பாக்குறது நல்லது, இங்க பாருங்க a into b எடுத்துட்டோம்னா இங்க பாருங்க அதோட அதுக்கு நடுவுல இன்டர்செக்ட் ஆற ஆங்கிள் தான் வந்து நம்ம தீட்டான்னுவோம்ல, இத தான் இங்க சொல்றாங்க. அதோட டைரக்ஷன் பாருங்க, ஒன்னு a சைடுல போகுது, இன்னொன்று b சைடுல போகுது. ஆனா இந்த டைரக்ஷன் வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு பாக்கும்போது எப்படி போகும்னா, ஸோ இந்த சைடு போகிற மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிறதே எடுத்துக்கோங்களேன், த டைரக்ஷன் இஸ் டிடர்மைன்ட் பை த ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல், அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் தம் ரூல். ஃபர்ஸ்ட் நம்ம ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் பற்றி சொல்லிடுறேன், இப்போ உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். வேணா பாருங்க, ரொட்டேட் த ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் வெக்டார் டுவர்ட்ஸ் த செகண்ட் வெக்டார். அதாவது ஏ வெக்டார்லேருந்து பி வெக்டார் நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா, அந்த டைரக்ஷன் இன் விச் த ரைட் ஹேண்டட் ஸ்க்ரூ மூவ்ஸ் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த வெக்டார் சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுனால இந்த டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆனால் இங்கே டயக்ராமில் பார்க்கும்போது ரெண்டுத்தோட டைரக்ஷன் வந்து அந்த அளவுக்கு எனக்கு டிஃபர் ஆகலை. டயக்ராமில் வந்து 3D கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதான் இது பாருங்கள், ரைட் ஹேண்ட் தம் ரூல் இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ கேர்ல் த ஃபிங்கர்ஸ் ஆஃப் த ரைட் ஹேண்ட் ஃபார்ம் ஃப்ரம் ஏ டு பி, தென் த டைரக்ஷன் ஆஃப் த எரெக்டம் வில் பாயிண்ட் த டைரக்ஷன் ஏ இன்ட்டு பி. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் இங்கேருந்து இங்கே சொல்லியிருப்பான், ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ வச்சு சொல்லியிருப்பான். இது வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு சொல்லியிருப்பான். ஸோ இது வந்து எரெக்டா தம்பு மேலே போதா இந்த டைரக்ஷனும் இப்படி போகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்க்ரூ பண்ணுறான், இதையும் வந்து அதே மாதிரி தான் ஸ்க்ரூ பண்ணுறான். ஸோ இங்கேருந்து இப்படி போகிறதுனால தீட்டாவோட வேலையும் இப்படி போகுது பாருங்க, இங்கேயும் இப்படி போகுது. ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ், ரெண்டுத்துக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த ரெண்டுத்தோட கிராஸ் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வந்து சி. ஸோ இதோட நம்ம வெக்டார்ஸ் முடிச்சாச்சு. உங்களுக்கு எனக்கு தெரியும் நிறைய டவுட்ஸ் இருக்கு, ஏன்னா நான் சொன்னது பார்த்தீங்கன்னா வந்து காம்ப்ளெக்ஸான கான்செப்ட்ஸ். நான் வந்து எதுவுமே சிம்பிளராக சொல்ல, டைரெக்டாக காம்ப்ளெக்ஸாக சொல்லிட்டேன். ஏன்னா இது ரிவிஷன் நோட்ஸ், நான் மறுபடியும் சொல்கிறேன், இது என்னோட எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, இது ரிவிஷன் நோட்ஸ். ரிவிஷன் நோட்ஸ்ன்னு சொன்னாலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா 40 minutes கிட்ட போயிட்டு இருக்குது. எனக்கு ஏன் தெரில இவ்வளோ நேரம் ஆனது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஏதோ 10-12 pages தான் இருக்குது, சீக்கிரம் தேர்ட் லெசன் முடிச்ச மாதிரி முடிச்சிடலாம் தான் நினச்சேன். இது ஆக்சுவலி 8 pages தான் இருக்குது, ஆனால் நான் எக்ஸ்பிளைன் பண்ணது பார்த்தீங்கன்னா அதிகம், அதனால தான் இவ்வளோ ஆயிருக்கு. ஸோ ஸோ இதுக்கு மேலே இந்த வீடியோ போவேனா நம்ம இப்போயே முடிச்சுக்கலாம், லாங்காக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம பெரிய கான்செப்டை தரோ பண்ணியிருக்கோம், எனக்கு தெரியும் நானும் நிறைய இடத்துல ஒரு கேப்ஸ் விட்டுருப்பேன், ஏன்னா அது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினச்சிருப்பேன். நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு கமெண்ட்ல கேளுங்க, ஏதாவது தப்பாக சொன்னனாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சில இடத்துல மிஸ்டேக் பண்ண மாதிரி எனக்கு தோணல் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, அந்த மாஸ்லாம் விட்டேன், ஆனால் அதையும் சொல்லிட்டேன். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வெக்டார் ஜேர்னியை முடிப்போம். ஜேர்னியெல்லாம் இல்லை, இது ஜஸ்ட் வந்து ஒரு நாள் தான், ஆனால் 40 minutes தொடர்ந்து எடுத்ததுனால ஒரு மாதிரியாக இருந்துச்சு, சின்ன பிரேக் தான் எடுத்தேன், அதுவும் கடைசியில் தான் எடுத்தேன். நீங்கள் கடைசி வரைக்கும் என் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸு. நான் இவ்வளோ தூரம் எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருக்குது, அதனால தான் நான் திருப்பி திருப்பி வீடியோஸ் பண்ணுறேன். இது மட்டும் கிடையாது, நான் ரிவிஷன் நோட்ஸும் பண்ணுவேன், எக்ஸ்பிளைனும் பண்ணுவேன். அதே நேரத்தில் மெயினாக நம்ம சேனலோட மெயின் கான்செப்ட் அதாவது எம்சிக்யூஸும் நிறையா பண்ணுவேன்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் புக் பேக் எக்ஸசைஸும் நான் இன்க்ளூட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு தான் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு தெரியும் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வெறும் 23 தான், அந்த மாதிரி ஏதோ இருக்குது. ஸோ அது என் பிரச்சனையே கிடையாது. யாராவது ஒரு ஆள் ஃபாலோ பண்ணால் கூட எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ நான் நினச்ச மாதிரி 40 நிமிஷம் முடிய போது. அடுத்த வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிற வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸ்டே டியூன்ட். பாய் பாய்.